கோல்டில் பழைய தங்க நகைகளுக்கு தரத்திற்கேற்ப உண்மையான விலையை பெறுங்கள். கேஷ் ஃபார் கோல்ட் ஆர் கோல்ட் செல் 93456 93456. வணக்கம் சார். எஸ்போர்ட் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு முக்கியமான இது ஒன்று இருக்கு. இப்ப வந்து நீங்க ஒரு நம்ம ஆர்டர் சம்பந்தமான பையர் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இப்ப வந்து ஒருத்தர் ஆர்டர் வாங்குறாங்க இல்லையா, இப்ப வாங்கிட்டு அந்த ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க அந்த பேங்க்குக்கு சப்மிட் பண்ணணும். இப்ப ஒரு எல்சி அப்படின்னா பேங்க்குக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு பேங்க்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ரைட்டா, அது வந்து ஒரு கமர்ஷியல் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், பில் ஆஃப் லேடிங், இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் காப்பி, அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின், இது எல்லாம் மேண்டேட்ரி ரைட்டா, கண்டிப்பாக கம்பல்சரியாக கொடுத்தாகணும். இது போக சிலர் சில சிலர்த்தர் வந்து எல்சி நாம்ஸில் சிலதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இதோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். அனாலிசிஸ் பண்ணும் ப்ராடக்டோட ப்ராடக்டில் இப்போ இந்த இப்போ ஒரு 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 நாங்கள் இப்போ ஒரு சால்ட்டே அனுப்புகிறோம் அப்படின்னா இதில் சோடியம் குளோரைடு கண்டென்ட் எவ்வளவு, மெக்னீஷியம் கண்டென்ட் எவ்வளவு, கால்சியம் கண்டென்ட் எவ்வளவு, இன்சால்பிள் மேட்டர் என்ன கண்டென்ட் எவ்வளவு அப்படிங்கிறது, அதாவது ஒரு ப்ராடக்டை பற்றின ஒரு ஒரு லேப் ரிப்போர்ட், அதுதான் லேப் ரிப்போர்ட் இஸ் கால்டு அனாலிசிஸ் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை அவங்க வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க, அதாவது அது இட் இஸ் டிஃபர் டு ப்ராடக்ட் டு ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட்லையும் ஒன் போல் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில அவங்க அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண சொல்லலாம், ஒருவேளை திடீர்னு அந்த கார்கோ ஃபியூமிகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா ஃபியூமிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இப்படி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு அவங்க பையர் கேட்பாங்க. வேற எல்சி நாம்ஸ் நீங்க கொடுத்துருவீங்க, இதுல சில நேரம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எங்க சம்ம ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்கன்னா பையரே வந்து எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கேட்க மாட்டாங்க. மீன்ஸ் சில கஸ்டமர் சில இம்போர்ட்டர் ஒரு வெல் வர்ஸ்டாக காலங்காலமாக பண்ணுறவர் அவர் தெளிவாக கேட்டுருவார். ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்காக ஆர்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நார்மல் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இவங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு கார்கோ ஒன்ஸ் தூத்துக்குடி போட்டு விட்டு மூவ் ஆகி அங்கேயும் போய் சேர்ந்துடும், ஏதோ டெஸ்டினேஷன் பாயிண்ட்லேயும் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியோட நாம்ஸ் பிரகாரம் எனக்கு இந்த இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கிளியர் பண்ணுவேன்னு அவங்க திடீர்னு கேட்பாங்க. அது பையரோட அன்அவேர்னஸ் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க திருப்பி இவங்களை கேட்கல அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறது ரொம்ப ப்ராப்ளம். மோரோவர் இட் இஸ் அன்அஃபிஷியல், ஒரு கார்கோ போட்டு விட்டு கடந்து போனதுக்கப்புறம் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் அன்அஃபிஷியல். அந்தமாரி கேட்கல அந்த இடத்துல சம் ப்ராப்ளம் ஆகும். என்ன அப்படின்னா பையருக்கு லேட் ஆகும் அந்த இதை கிளியர் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த லேட் ஆகும் பட்சத்தில் அவங்களுக்கு டெமரேஜ் ஏற்படும், கண்டெய்னர் டெமரேஜ் ஏற்படும். அப்போ இது வந்து ஒரு கண்டெய்னர் டெமரேஜ் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே போயில பையரால் கட்ட முடியலங்கையில போயிட்டுன்னா அந்த அந்த கார்கோவே ஒரு க்வெஸ்டின் மார்க் ஆயிரும். தாங்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஈவன்தோ கெட்டு போகாத பொருளாகவே இருந்தாலும் இந்த டேமரேஜ் காஸ்ட் வந்து ஓவர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மெட்டீரியல். அப்போ வந்து அந்த மார்க்கெட்ட அந்த ரேட்டுக்கு கஷ்டம் அப்படிங்கிற பட்சம் அதிகமாக 14 நாள் தூத்துக்குடி போட்டு இது ஒரு போட்டு வித்தியாசப்படும்.
அப்போ டேமரேஜ் ஆகும், டேமரேஜ் ஆகும். அது வந்து ஸ்லாப் ரேட்ல போகும். முதல் 10 நாளைக்கு பெர் டே ஒரு $25 இல்ல ஒரு $10 இருக்கலாம், அப்புறம் ஒரு $25 இருக்கும், அப்புறம் $100 ஆகும், அப்புறம் பெர் டே $250 இந்த மாதிரி எல்லாம் போயிடும். அப்போ அந்த இதை தவிர்க்கிறது என்னது எப்படி அப்படின்னா, முதல்ல ஒரு பைய ஒரு இம்போர்ட்டட் ஆர்டர் எடுக்கலே, வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ நீடட் ஃபார் கிளியரிங் த கார்கோ அப்படிங்கிறத முத மிக தெளிவாக கேட்டுக்கிடணும் பையர்ட்ட. அவங்களே மறந்து போனால் கூட உனக்கு உங்களுக்கு வந்து உங்கள் கண்ட்ரியில் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படிங்கிறத இவங்க ஒரு எக்ஸ்போர்ட்டர் முதையே பையரே கேட்க மறந்தாலும் நம்ம கேட்டுக்கிடணும், வாங்கிடணும். கம்ப்ளீட்டு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஷிப்மெண்ட் இதே ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் ஆர்டர் கிடச்சிட்டுங்கிற சந்தோஷத்தில் நம்ம சில பேப்பர் ஒர்க்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு இல்லை லேக் ஆஃப் இட் ஆகிட்டுன்னா நம்மளுக்கு அது ஒரு பின்னாடி அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு இதாகும். அனுப்ப மாட்டாங்க. எக்ஸ்போர்ட்டர் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் இருக்குது, பேக்கிங் லிஸ்ட் இருக்குது, பிஎல் இருக்குது, ஷிப்பிங் பில் காப்பி இருக்குது. இதில் எல்லாம் கரெக்டாக எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் ஆஸ் பர் எல்சி டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க தெளிவானதுக்கு அப்புறம்தான் அவங்களே வந்து அந்த பில்லை வந்து நம்ம சொல்ற நம்ம பையரோட பேங்க்குக்கு அனுப்புவாங்க. மிஞ்சி போனா ஒரு 2 working days எல்லாம் இங்க இருந்து டெஸ்பாச் ஆயிடும். ஒரு பில் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் அதில் என்னென்னலாம் எல்சி டேர்ம்ஸ் பிரகாரம் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி ஒரே இதாக தான் பேங்க் கொடுக்கணும். ஒரு கவரிங் லெட்டர் போட்டு கொடுக்கணும். அந்த கவரிங் லெட்டரில் பார்த்துட்டு இந்த எல்சி டேர்ம்ஸையும் பார்த்துட்டு டைம் எடுப்பாங்க. 2 days இந்த பேங்க் வந்து அந்த நம் எக்ஸ்போர்ட்டரோட பேங்கு இம்போர்ட்டரோட பேங்குக்கு அந்த டாக்குமெண்ட்டை அனுப்புவாங்க. அனுப்பின உடனே அங்கே அந்த இம்போர்ட்டர் பேங்க் வந்து எல்சி டேர்ம்ஸாக இருக்கும் பட்சத்தில் இந்த கார்கோவுக்கு உண்டான ஃபண்டு ஆல்ரெடி அங்கே அலோகேட் ஆகிருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இம்போர்ட்டருக்கு இவ்வளோ இந்த மெட்டீரியலுக்கு சரக்கு வந்திருக்கு, ஆல்ரெடி எல்சி அந்த பேங்கில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி ஓப்பன் ஆகிருக்கிற பட்சத்தில் அவங்க ஆஸ் பர் எல்சி நாம்ஸ் பிரகாரம் இந்த எல்லா டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருக்கிற அது அவங்களுக்கு அந்த பில்லை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ஆய் ஓகே அப்படின்னா அந்த என்ன அமௌண்ட் இன்வாய்ஸ் வேல்யூ என்னதோ அதான் அவங்க அங்கேருந்து இந்தியன் நாஸ்டா அக்கௌண்ட் ஆர்பிஐக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. தென் அது வந்து நம்மளோட போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ அது இந்த கார்கோ அங்கே போகந்தாண்டி வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த பையர் இன்ஸ்பெக்ஷன்லாம் பார்த்து அவர் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம்
ஓகேன்னு அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, எப்பயுமே எல்சி டேர்ம்ஸை ரொம்ப கவனமாக படித்து பாருங்க. இது பண்ண முடியும். அதில் நம்மளுக்கு எந்த நம்ம பையர்கிட்ட கேட்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு ஃபேவராக இருக்கணும். ஃபேவராக இருக்கணுங்கிறத விட அந்த இம்போர்ட்டர் எந்த இடத்துலையும் நம்மளை சீட் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்மளோட டேர்ம்ஸ் ஜெனுவனாகவும் இருக்கணும். ஓகே சார், ஆக்சுவலாக இந்த வியூவர்ஸ் உடைய க்வெஸ்சன்ஸ்க்கு நேரத்தை ஒதுக்கி பதில் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ.